ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பங்குனி உத்திரம் நாளன்று உங்களுடைய குழந்தை பாக்கியம் பெற முருகனோட அருளால் இந்த ஒரு பரிகார முறையை மேற்கொள்பவர்களுக்கு குழந்தை வரம் கட்டாயம் வந்து உண்டாகும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருகின்ற 5/4/2023 புதன்கிழமை பங்குனி உத்திர திருநாள் வந்து பிறக்கின்றது. இந்த ஒரு நாளோட சிறப்பு நான் சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். முருகன் தெய்வானை உட்பட பல தெய்வங்களுக்கு இந்த நாளில் தான் வந்து திருமண வைபவம் நடைபெற்ற ஒரு அற்புத நாளாக வந்து இருந்துகிட்ருக்கு. பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் பங்குனி மாதத்தின் அதாவது பங்குனி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வந்து இந்த ஒரு நாளில் முருகப்பெருமானிடம் உங்களுடைய குழந்தை வரத்திற்காக இந்த ஒரு பரிகார முறையை மேற்கொள்ளுங்கள். இந்த பரிகார முறையின்றது முற்றிலுமாக நீங்கள் விரதமிருந்து மாலை வேளையில் வந்து செய்யக்கூடியது. ரொம்ப ரொம்ப வந்து புனிதத்துவமான ஒரு பரிகாரம் முறையும் கூட, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் முறையும் கூட. இதை கண்டிப்பாக இந்த பரிகார முறையை தம்பதி சமயத்தராக வந்து செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா கணவர் வேலைக்கு போயிருக்காரு, இல்லை மனைவி வேலைக்கு போயிருக்காங்க, செய்ய முடியாதுன்ற ஒரு ஆப்ஷனை வைக்காதீங்க. உங்களுடைய குழந்தை வரத்துக்கு நீங்கள் எவ்வளோ பரிகாரங்கள் செய்தாலுமே சில பரிகாரங்கள் நம்ம சேர்ந்து செய்யும்போது தான் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த பரிகாரம் அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்தது, ரொம்ப ரொம்ப புண்ணியம் சேர்க்கக்கூடியதும் கூட. உங்களுக்கு வந்து கர்ம வினைகளால் இல்லை ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாபங்கள் பெற்று உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருந்தாலும், வம்ச சாபம் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்து குழந்தை வரம் அளிக்கக்கூடியது. இந்த ஒரு நாளைக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருந்துட்டுருக்கு. ஏன்னா பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப விமோசனத்திலேருந்து வெளிவந்த ஒரு அற்புத நாளாகவும் இந்த பங்குனி உத்திர நாள் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் உங்களோட வம்ச விருத்தி சாபம் இருந்ததுன்னா அதிலிருந்து வெளில வரத்துக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கங்க. சரி, என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் விரதத்தை துவங்கிட்டு மாலை வரைக்கும் நீங்கள் வந்து விரதம் இருப்பீங்க. அன்றைய நாளில் முழுவதுமே நீங்கள் உணவு எடுத்துக்காமல் விரதம் இருக்கலாம், இல்லை ஒருவேளை உணவு எடுத்துக்கிட்டும் வந்து விரதம் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் நீங்கள் வந்து கோவிலில் கூட தங்கலாம். காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி 6 மணிக்கு கிளம்பி நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கேயே நீங்கள் வந்து தங்கியிருந்துட்டு முருகனுக்குரிய என்னென்ன அபிஷேகங்கள் செய்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உதவியாக வந்து இருக்கலாம். அதாவது குழந்தை வரத்திற்காக காத்துட்ருக்கும் பெண்கள் நீங்கள் இந்த மாதிரி உதவியாக வந்து உதவி செய்யலாம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யலாம். கோவிலில் காலையில் போயிட்டு நீங்கள் தங்கிட்டு மாலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலே தங்கியிருந்தது. அங்கேருந்து நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே என்ன செய்யுங்க, உங்களோட வீட்டின் அருகின்கிட்ட யாராவது தம்பதி சமயத்தராக இருக்கக்கூடிய வயதான ஆண் பெண் இருவருக்கு யாருக்காவதும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வயதானவங்கெல்லாம் வீட்டுக்கிட்ட கிடையாது ஆனால் தம்பதி சமயத்தராக எங்கள் வீட்டில் வந்து இருக்காங்க, இல்லை எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா, ஏழை எளிய தம்பதி சமயத்தர் 2 பேருக்கு கணவன் மனைவிக்கு வந்து வீட்டில் வந்து வர வச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கள், வரும்பொழுது அவங்களுக்கு தீப ஆராதனை வந்து காட்டுங்க. அதாவது கற்பூர தட்டில் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஆராத்தி காட்டிட்டு வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உட்கார வச்சு என்ன பண்ணுங்கள், அவர்களுக்கு ஒரு தாம்பளை தட்டில் புடவை, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், ஒரு சட்டை முடிஞ்சால் உங்களால் என்ன முடியுமோ ஒரு சட்டை வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு, முதல் விஷயமாக கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களுக்கு வயிறார நீங்கள் வந்து உணவு வந்து அளிச்சிடுங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் நைவேத்தியமாக என்ன படைக்கிறீங்களோ, முருகப்பெருமானுக்கு சாமி கும்பிட்றதுக்காக என்ன நைவேத்தியம் செய்கிறீங்களோ, இல்லை உங்களால் எளிமையாக என்ன அன்னம் நீங்கள் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பூஜை செஞ்சதுக்கப்புறம் இவங்களையும் வர வச்சு நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சுட்டு அவர்களுக்கு வயிறார நீங்கள் வந்து உணவு கொடுத்துருங்க. உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த புடவை, அதுக்கப்புறம் வேஷ்டி சட்டை இதெல்லாம் வச்சு தாம்பழத்தை வச்சு நீங்கள் வந்து கொடுத்துருங்க. உங்களால் எந்த அளவில் எளிமையாக உங்களுடைய வசதிக்கேற்பாம்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புடவை கொடுக்கறது, இந்த மாதிரி வேஷ்டி சட்டை கொடுக்கறது செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. இல்லை எங்களால் வந்து பார்த்திங்கன்னா வசதி கிடையாது மேடம், ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை செய்யணும்னு நினைக்கிறோன்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களால் முடிந்த பண உதவியை நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாம்பழத்தட்டில் ஒரு 2 வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் பழம் வச்சுட்டு கொஞ்சமாக பூ வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு உங்களால் எவ்வளோ முடியுமோ காசு வச்சு அவங்க 2 பேர்கிட்டையும் கொடுத்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்குங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் அவங்கக்கிட்ட சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள். இந்த பரிகார முறையை
பங்குனி உத்திர நாளன்று முருகருக்குரிய சிறப்பான நாளன்று நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சாப விமர்சனம், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வம்ச விருத்தி சாபம் இருக்க உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி பெற்று உங்களுடைய கர்மவினைகளும் எல்லாமே பாவங்கள் நீங்கி சீக்கிரத்தில் உங்களுடைய குழந்தை செல்வம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த நாளை தவற விடாதீங்க. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்.